subscribers and my friends. So in the video la namba vandha enna paakaporana idha round irukudhu indha lemon idha vechi free electric current edukka mudiyumanta idha neenga nare per vandu science book la la padichirpinga so adundha namba indha video la paakaporam. So idhu enna video na free current with the lemon experiment da. So ipo vaanga video ku la porathukku munadi நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்கு தட்டி விட்டுருங்க. இப்போ என் சேனலோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் வந்து ஜிங்க் பிளேட்ஸ் அண்ட் காப்பர் பிளேட்ஸ். ஜிங்க் பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா AAA பேட்டரியிலேயே கிடைக்கும். காப்பர் பிளேட் வந்து நீங்கள் காப்பர் ஷீட் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் இது மாதிரி தனியாக கூட ஜிங்க் பிளேட்டோ காப்பர் பிளேட்டோ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வயர்ஸ். அதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியண்ட்டு லெமன். நான் வந்து 4 லெமன் எடுத்துருக்குறேன். நான் எந்த லெமன் இப்படி நான் பெரிய லெமனும் எடுத்துருக்குறேன், சின்ன லெமனும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லெமன் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் லைட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காப்பர் பிளேட்டை ஜிங்க் பிளேட்டை எடுத்துக்கலாம். அடுத்தது மாதிரி ஒரு பிளெயின் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு காப்பர் பிளேட்டை இப்படி வச்சு சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிக்கோங்க. இல்லை உங்கள் கிட்ட சால்ட்ரிங் ஐயன் இருந்தால் கூட அதை வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு எண்டை வந்து ஜிங்க் பிளேட்டாச்சு சுற்றியாச்சு. இப்போ இன்னொரு எண்டை வந்து காப்பர் பிளேட்டால் ஒயரை நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயர் தான் மெயின். ஒருவேளை நீங்கள் லூஸாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு காப்பர் பிளேட் ஒரு ஜிங்க் பிளேட் ஒரு காப்பர் பிளேட்டு ஒரு ஜிங்க் பிளேட் இது மாதிரி ஒயரை நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. லூஸ் ஆனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது மாதிரி இன்னும் ரெண்டு செஞ்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது மாதிரி மூணு செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் மூணு இது மாதிரி செஞ்சோடனே ஒரு காப்பர் பிளேட் ஒரு ஜிங்க் பிளேட் ஒரு காப்பர் பிளேட் ஒரு ஜிங்க் பிளேட் செஞ்சோடனே ஒரு ஜிங்க் பிளேட் தனியாக ஒயர் சுற்றிக்கிட்டோம். ஒரு காப்பர் பிளேட் தனியாக ஒயர் சுற்றிட்டோம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் மெயின். ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் பண்ணிக்கோ. நீங்கள் இந்த கனெக்ஷன் தான் மெயின். ஒரு காப்பர் பிளேட்டு ஒரு ஜிங்க் பிளேட் நீங்கள் கொடுத்தாதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நீங்கள் ரெண்டு காப்பர் பிளேட் வச்சுட்டீங்க, ரெண்டு ஜிங்க் பிளேட் வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு காப்பர் பிளேட்டு ஒரு ஜிங்க் பிளேட்டும் நல்லா கனெக்ஷன் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் மெயின். ஒரு ஜிங்க் பிளேட் தனியாக ஒரு காப்பர் பிளேட் தனியாகவும் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே மெயின். இது நீங்கள் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இது லெமன் எப்படி இன்சர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு காப்பர் பிளேட்டை இப்படி சொருவிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து அந்த காப்பர் பிளேட்டை வந்து ஒரு லெமன்லேயும் அந்த ஜிங்க் பிளேட்டை வந்து இன்னொரு லெமன்லேயும் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுவும் மெயின். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜிங்க் பிளேட் இருக்குதுன்னா நீங்கள் காப்பர் பிளேட் தான் வைக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜிங்க் பிளேட் மாற்றி வச்சிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ ஜிங்க் பிளேட் இருக்குது. ஸோ அதனால் காப்பர் பிளேட்டை நல்லா சொருவிக்கிறேன். இந்த மாதிரியே இன்னொரு இந்த ஜிங்க் பிளேட் எடுத்து இன்னொரு லெமனில் சொருவிக்கோங்க. இதுலேயும் ஜிங்க் பிளேட் சொருவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் காப்பர் சொருவிட்டேன், இதில் ஜிங்க் பிளேட் சொருவிட்டேன். அடுத்தது இது மாதிரி இன்னொன்று செஞ்சிருந்தது இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து ஜிங்க் பிளேட் இருக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம காப்பர் தான் சொருவணும். இங்கே மாற்றி ஜிங்க் சொருவிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே வந்து காப்பர் தான் சொருவணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து செஞ்சு வச்ச அந்த காப்பர் ஜிங்கையும் லெமனில் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் திரும்பி உங்ககிட்ட ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ ஒரு காப்பர் ஒரு லெமனில், ஜிங்க் இன்னொரு லெமனில்,
திரும்பி காப்பர் அதே லெமனில் ஜிங்க் வேறு லெமனில் திரும்பி காப்பர் அதே லெமனில் ஜிங்க் வேறு லெமனில் ஸோ லாஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஜிங்க் பிளேட் வரணும் லாஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு காப்பர் பிளேட் வரணும் ஸோ இப்படி வந்தால் தான் நீங்கள் கனெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை இங்கே வரல எனக்கு வரல இப்படியே முடிஞ்சிச்சுன்னா தென் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு காப்பர் ஜிங்க் காப்பர் ஜிங்க் காப்பர் ஜிங்க் இப்படி தான் கனெக்ட் பண்ணும் நீங்கள் காப்பர் 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 கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இப்போ இங்கே காப்பர் இருக்குது ஸோ அதனால் ஜிங்க் பிளேட் தான் யூஸ் பண்ணும் இப்போ இந்த ஜிங்க் எடுத்து இப்படி சொல்லிக்கலாம் இப்போ ஜிங்க் எடுத்து இங்கே சொல்லியாச்சு ஸோ அடுத்தது இங்கே ஜிங்க் பிளேட் இருக்குது ஸோ காப்பர் தான் யூஸ் பண்ணும் ஸோ இப்போ காப்பர் எடுத்து நம்ம இங்கே சொல்லிக்கலாம் ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கனெக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு ஸோ இப்போ இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லைட்டை நம்ம வச்சு இது எரிதா இல்லையான்னு இது எரிஞ்சால் இது லெமன்லேருந்து ஃப்ரீ கரண்ட் வருது இது எரியலைனா லெமன்லேருந்து ஃப்ரீ கரண்ட் வரல ஸோ இப்போது இந்த ஒரு வயிறு வந்து லைட்டோட ஒரு சைடு நல்லா வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இன்னொரு சைடு வந்து இன்னொரு வயிறு வந்து லைட்டோட இன்னொரு சைடு பிடிச்சிக்கோங்க எஸ் ஸோ லைட் எரியுது உங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும் ஸோ இந்த வயர் திரும்பி வச்சிங்கன்னா லைட் எரியுது ஸோ எந்த பேட்டரியும் இல்லை எதுவுமே இல்லை வெறும் லெமன் தான் ஸோ இந்த லைட் எரியுது ஸோ அப்படின்னா லெமன் லேருந்து ஃப்ரீ கரண்ட் வருது ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து எப்படி லெமன்லேருந்து ஃப்ரீ கரண்ட் வந்துச்சுன்னா லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிடின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து நம்மளுக்கு கரண்ட்டை பம்ப் பண்ணுது என்னதுன்னா கரண்ட்டை நம்மளுக்கு எடுக்க ஹெல்ப் பண்ணுறது இப்போ சாதாரண இடத்துலாம் ஏன் வர மாட்டேங்குதுன்னா ஸோ இப்போ நம்ம வந்து காப்பர் அண்ட் ஜிங்க் பிளேட் சொருவிருக்கோம் காப்பர் அண்ட் ஜிங்க் பிளேட் சொருவும் போது என்னாகும்னா காப்பர் அண்ட் ஜிங்க் பிளேட் வந்து அந்த சிட்ரிக் ஆசிடை பவரை ஏற்றும் ஸோ ஏற்றதுனால என்ன ஆகுது நம்மளோட ஃப்ரீ கரண்ட் உருவாகுது ஸோ இதுதான் வந்து லெமன் ஃப்ரீ கரண்ட் உள்ளே இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு சொல்ல வந்துட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்